மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு 2024 ஆரம்பமே அதிரடியாய் இருக்கும். 8 இப்பே கமிஷன் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல்கள் வரவுள்ள நிலையில் அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே 8வது ஊதிய குழு பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஒரு சாரார் கூறி வருகிறார்கள். இதற்கான காரணம் அகவிலைப்படியுடன் தொடர்புடையது. அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மடங்கு உயர்த்தலாம் என கூறப்படுகின்றது. எனினும் 8வது ஊதிய குழுவில் ஊழியர்களின் ஃபிட்மென்ட் ஃபாக்டர் 3.68 மடங்காக உயரக்கூடும். அதாவது ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் 44.44% அதிகரிக்கலாம். 7வது ஊதிய குழுவின் கீழ் ஊழியர்கள் 2.57 ஃபிட்மென்ட் பேக்டர் அடிப்படை சம்பளமாக ₹18,000 பெறுகின்றனர். இது 26,000 அல்லது அதற்கு மேல் அதிகரிக்கலாம். அகவிலைப்படி அதிகரிப்பு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை 4% அதிகரித்தது. இதன் பிறகு ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி டான்ஸ் அலவான்ஸ் 46 எட்டியுள்ளது. இதன் காரணமாக அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 1 கோடி குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர். 7வது ஊதிய குழுவின் படி ஊழியர்களின் டிஏ ஆண்டுக்கு 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகரிக்கப்படுகின்றது. 50 விழுக்காடு அகவிலைப்படி. அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே 8வது ஊதிய குழு 8 இப்பே கமிஷன் பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஒரு சாரார் கூறி வருகிறார்கள். இதற்கான காரணம் அகவிலைப்படியுடன் தொடர்புடையது. 7வது ஊதிய குழு விதிகளின் படி அகவிலைப்படி 50% எட்டும்போது அது 0% குறைக்கப்படும். இதற்கு பிறகு அப்போதுள்ள அடிப்படை சம்பளத்துடன் 50% டிஏ சேர்க்கப்பட்டு அகவிலைப்படி கணக்கீடு 0% இருந்து தொடங்கும். ஜூலை 2023 காண அகவிலைப்படி 4 விழுக்காடு உயர்த்தப்பட்டு மொத்த அகவிலைப்படி 46% அதிகரித்துள்ளது. ஜனவரி 2023 இலும் அகவிலைப்படி 4% அதிகரிக்கப்பட்டால் மொத்த அகவிலைப்படி 50% எட்டும். அந்த நிலையில் ஊதிய திருத்தம் செய்யப்பட வேண்டும். ஊதிய திருத்தம் செய்ய வேண்டுமானால் புதிய ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டியது அவசியமாகும். மேலும் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல்களும் வரவுள்ள நிலையில் அரசு மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான. கண்டிப்பாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.